ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சிஸ்டர்ஸ் கிச்சன். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நூடுல்ஸ் எப்படி செய்ய போகிறோம் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. நான் ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதில் வந்து 3 பேக்கெட் நூடுல்ஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் சிம்மில் வச்சு தான் குக் பண்ண போகிறேன். ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். உங்கள் நூடுல்ஸ் பேக்கெட் முன்னாடியே போட்டிருக்கோம், எவ்வளோ நேரம் குக் பண்ணணுட்டு அவ்வளோ நேரம் குக் பண்ணுங்கள். இல்லாட்டி ஒரு மாதிரி மாவு மாதிரி ஆயிடும் ரொம்ப குக் ஆயிடுச்சுன்னா. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், கட் ஆகுது. இதுதான் கரெக்டான பதம். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். 2 மினிட்ஸ் அப்படியே அதில் வச்சுட்டு நான் அப்புறம் வந்து ஃபில்டர் பண்ணிக்கிறேன் தண்ணியை. பாருங்கள், ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இல்லாட்டி ஒன்று ஒட்டிக்கும். இப்போ ஒரு பேனில் 5 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் வந்து 1 வெங்காயம் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும். இதில் வந்து முட்டை சேர்த்துக்கிறேன். நான் 3 பேக்கெட் நூல் சேர்த்துருக்கனால 3 முட்டை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், முட்டை வெந்துருச்சு. இப்போ வந்து 2 கப் கோஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 1 கப் கேரட் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். காய்க்கு மட்டும் தான் சேர்த்துருக்கேன் நான் உப்பு. நூடுல்ஸ்க்கு வந்து நான் ஏற்கனவே சேர்த்துருக்கேன் உப்பு. இப்போ இது கூட 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள்ஸ்பூன் பெப்பர்தூள், இது கூட 1/2 டீஸ்பூன் அஜினமுட்டை சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், சேர்க்காட்டி பரவாயில்ல. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட நூடுல்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட 2 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 டேபிள்ஸ்பூன் வினிகர், 1 டேபிள்ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து கொத்தமல்லி லாஸ்ட்டாக தூவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் பிடிச்சிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.